இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோரியே இந்த நிமிட நடச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட நச்சுதி லூகா நச்சுதி அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து வரை குறிப்பாக பார்க்குறோம் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்வார் யார் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கென ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்வது திருமுழுக்கு யோவானுடைய பணியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே சக்கரியா ஜகரியா யார் திருமுழுக்கு யோனுடைய தந்தை ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்கும் பணியை செய்தார் ஆண்டவருக்கு பலியை கொடுத்தும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பணியை ஆலயத்தில் செய்பவராயிருந்தார் ஆனால் அவருடைய மகனாக இருக்கிற யோவானோ திருமுழுக்கு யோவனோ ஆண்டவருக்கென மக்களை ஆண்டவருக்கென மக்களை ஆயத்தப்படுத்தும் பணியை செய்தார் அவர் பலியை செய்தார் இவர் பணியை செய்தார் என்ன பணி ஆண்டவருக்குனே ஏற்புடைய மக்கள் நினைத்து ஆயத்தம் செய்வதே ஒரு பணியாக இருந்தது ஆம் பெரிய எவ்வாறு இரண்டாம் வருகையின் போது இரண்டாம் வருகையின் போது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மக்கள் கூட்டம் அவருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் தான் மணமகளாக ஆண்டு அழைத்து சொல்வார் அதே போல் இயேசு கிறிஸ்தனுடைய முதல் வருகையிலே அவருக்கென ஒரு மக்களை ஆயத்த திருமணம் கொடுத்து ஆயத்தப்படுத்தி வைத்தார் பெரிய அதில் குறிப்பாக பார்க்குற ஒரு காரியத்தை அவர் செய்தார் மனம் திருப்பதை உண்டாக்கி தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியார்கள் பெறச் செய்வார் யார் யாரெல்லாம் வந்து கீழ்ப்படையாமல் இருக்காங்களோ அவங்களாம் வந்து நீதிமன்றங்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிப்பட்ட மனநிலையை பெறச் செய்வார் மட்டுமல்ல குறிப்பாக வாசிக்கின்ற பொழுது தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போ தந்தையும் பிள்ளையும் தந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் முரண்பாடு இருக்காது தந்தையும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக செய்வார் இதை தான் நாம் வாசிக்கிறோம் மல்கியா நான்காம் அதிகாரம் ஆறில் வாசிக்கின்ற பொழுது அங்கே பார்க்குறோம் பிரிய நான் வந்து தந்தையின் மனநிலையை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய மனநிலையை தந்தையருக்கும் ஏற்படுத்துவேன் பிள்ளைகளுக்கு என்ன மணல் இருக்கும் பிள்ளைகளுடைய மணலை அது வந்து மாசு மறுபட்டிருக்கும் அந்த மனநிலையை வந்து யாரை கொடுப்பா தந்தையர் கொடுப்பா தந்தையர் எப்படி இருப்பாங்க ஒருவேளை வந்து கீழ்ப்புடியாகவும் இருப்பாங்க ஆனால் பிள்ளைங்கள்ட்ட என்ன இருக்கும் கீழ்ப்புடைய மணலில் இருக்கும் அப்போ பிள்ளைங்கள்ட்ட என்ன மனல் இருக்கும் அந்த மனநிலையை தந்தையிட்டையும் கீழ்ப்புடைய மனநிலையை பிள்ளைகள்டையும் கொடுப்பார் இங்கே பார்க்குறோம் தந்தையினுடைய மனநிலையை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய மனநிலையத்தையும் தந்தை உண்டாக்குவேன் நான் வந்து உண்டாக்குவேன் என்று சொல்லி பார்க்க யார் உண்டாக்குறாருனா இந்த பணியை செய்பவர் மல்கியா நான்கு ஆறில் வாசிக்கிற இந்த பணியை செய்பவர் யார் என்று சொன்னால் தந்தையும் பிள்ளையும் போகின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுப்பவர் யார் என்று சொன்னால் திருமுழுக்கு யோவான் இதன் வழியாக இதன் வழியாக பெரிய மலர்கள கீழ்ப்படியாதவர்கள் நேர்மையான மனநிலையை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வழி செய்கிறார் மன்திருமலை உண்டாக்குறார் அவர் கடவுளுக்கென ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்கிறார் ஜக்கரியா ஆலயத்தில் பணி செய்தார் ஆலயத்தில் பலி கொடுத்தார் இவரோ ஆண்டருக்கென மக்களை ஆயத்தப்படுத்தும் பணியை அவணியில் செய்தார் நீங்கள் நானும் கூட அப்படிப்பட்ட பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட பணியை செய்ய ஆண்டவரே எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் சொல்லி அப்படியே சமூகத்துடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம்